காமாஞ்சுதயாபாத்திரஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோநித்யமச்சிதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி ப்ரணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிகபதாம்புஜபிருங்கராஜம் வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபாஸ்தபோதம் த்ரியந்ததேசிகயதீந்திரசதாரிமூர்த்திம் கோபாலதேசிகசிகாமணிமாஸ்ரயாமஹா அகிலபுவனரத்தாசாதனாயாவதீர்ணே குமதிகலிவிலாசத்வாந்ததிக்மாம் சுஜானே நிரவதிகருணாப்தௌ வேதசூரா குரௌ மே பவது பரமபக்திஹ ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. துவயமந்திரத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் விஸ்தாரமாக சுவாமி தேசிகன் துவயாதிகாரத்திலே சாதிச்சிருக்கார். அவருடைய திருநாமங்களில் சொல்லும் போது அந்த துவயாதிகாரத்தில் இருக்கிற முக்கிய விஷயங்களை மாத்திரம் சுருக்கி சொல்றார். மற்ற விஷயங்களையும் சொல்லணும் அப்படின்னா அது நடக்கிற காரியம் இல்லை. ஏன்னா அநேக விஷயங்கள் இருக்கு. இப்போ ஸ்ரீமன் நாராயண என்று சொல்லும்போது ஸ்ரீமது அதனுடைய அர்த்தத்தை பார்க்கும். ஸ்ரீ என்கிற திருநாமத்தினுடைய அர்த்தம், ஸ்ரீயானவர் புருஷதாரமாக இருக்கிறார் என்ற அந்த அர்த்தம். மத்து அப்படின்னா பிராட்டியுடன் கூடி இருக்கக்கூடிய பெருமான், சேர்ந்தே இருக்கக்கூடிய பெருமான் அப்படின்னு நித்திய யோகம் அந்த அர்த்தம் அது வரைக்கும் பார்த்தோம். அடுத்து நாராயண அப்படின்னு திருநாமத்தினுடைய அர்த்தம் பார்த்தோம். சரணவ் என்பதோட அர்த்தம் பார்த்தோம். இப்படியாக ஒன்னொன்னுக்குமே சுவாமி தேசிகன் அநேக அர்த்தங்களையும் அநேக தாத்பரியங்களையும், அர்த்தம் ஒன்று இருந்தா கூட தாற்பயம் நிறைய இருக்கும், அப்படி செய்திருக்கிறார். அதையெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு திருநாமத்தில் சொல்லி முடிச்சு விடலாம் அப்படின்னு திருவுள்ளம். ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு இருந்தா நிறைய இருக்கு. அதனால 965வது திருநாமத்துல துவயமந்திர பத உவ்ராத பிரத்யேக வியாக்கிருதி பிரியா, துவயமந்திரத்துள்ள பல பதங்கள், அந்த பல பதங்களில் ஒவ்வொன்றையும் பொருள் கூறி விளக்குவதை உகந்தவர் அப்படின்னு திருநாமத்துக்கு அர்த்தம். துவயம் அர்த்தானுசந்தானேன சக சதைவம் வக்தா அப்படின்னு கத்தியத்திலே அருள் செய்த ரீதியில துவயமந்திரத்தை நாம அனுசந்தானம் பண்றதே ரொம்ப ரசமானது. அதுலயும் அர்த்தானுசந்தானத்தோடு கூட மனசுக்குள்ள அர்த்தம் ஓடின்னு இருக்கச்சு அப்படியே துவயம் வாயால சொன்னா அது எத்தனை ஆச்சரியமா இருக்கும். அதுக்காக சுவாமி தேசிகன் வந்து துவயமந்திரத்துடைய அர்த்தத்தை விஸ்தாரமாக சாதிச்சிருக்கார். அதனால பிரத்யேக வியாக்கிருதி பிரியா, துவயமந்திரத்துல ஒவ்வொரு பதத்தையும் தனித்தனியாக எடுத்து ஒன்னு ஒன்னு வியாக்கியானம் சொல்ல வல்லவர் அப்படின்னு மாத்திரம் சொல்லுன, அப்படி வியாக்கியானம் பண்ணுவதை உகந்தவர் அப்படின்னார். நமக்கு சொல்றதுனால அது வந்து ரொம்ப பிரீத்தியோட சுவாமி தேசிகன் வந்து தயமந்திரத்தினுடைய அர்த்தத்தை சாதிக்கிறாரா. இப்போ முதல்ல ஸ்ரீபத்து ஸ்ரீமத்து அப்படிங்கறது அர்த்தம் பார்த்தோம். நாராயண அப்படின்னு தயமந்திரத்தில் இருக்கு. ஸ்ரீமத்துன்னு சொன்னா போறாதா, நாராயணன் வேற சொல்லணுமா? ஸ்ரீமான் அப்படின்னாலே நாராயணன் தானே, ஸ்ரீபதி தான் நாராயணன் தானே. அப்ப ஸ்ரீமத் சரணவ் சரணம் அப்படின்ட்டுதான் போதும். அந்த சரணங்களை நான் சரணம் அடைகிறேன் அப்படின்னு சொன்னாலே போதும். ஸ்ரீமதே நமஹா அப்படின்னு சொன்னாலே போதும், நாராயணாய கூட தேவையில்லை. ஸ்ரீமான் பகவான் தானே, எதுக்காக நாராயணன் சொன்னார் அப்படின்னா அந்த நாராயணங்கிற சப்தத்தினாலே கிடைக்கக்கூடிய பகவானுடைய குணங்களை எல்லாம் நாம் இப்ப அனுசந்தானம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அதை சொல்லுகிறார். சரணாகிதிக்கு தேவையான குணங்களை எல்லாம் இந்த நாராயண சப்தம் எடுத்து சொல்றது. இப்படியானால் ஸ்ரீமத் அப்படின்னா புருஷகாரத்தை சொல்றதோ அந்த மாதிரி நாராயண அப்படிங்கிற பல குணங்கள் உள்ளுக்குள்ள உட்கருத்தா இருக்கு.
அதெல்லாம் சரணாகதிக்கு தேவையாகவும் இருக்கு. ஜீவர்களுக்கெல்லாம் ஆதாரமானவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். நாரா அயனம், நரர்கள் தான் நாரர்கள் ஜீவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியவன். இன்னொரு அர்த்தம் நாரா அயனால், அயனம்னா கதின்னு அர்த்தம் வச்சுவோம். இப்ப நாரர்களுக்கெல்லாம் அதாவது ஜீவர்களுக்கெல்லாம் கதியானவன், உபாயமாக ஆனவன் அப்படின்னு ஒரு அர்த்தம், இல்ல பலனாக ஆனவன் அப்படின்னு அர்த்தம். ஜீவர்களானவர்களுக்கு ஆதாரமானவன், உபாயமாக ஆனவன், பலனாக இருப்பவன் அப்படின்னு மூணு அர்த்தம் சொல்லலாம். அதே மாதிரி நர சம்பந்தினோ நாராகா என்று வச்சுருந்தா ஜீவர்கள் ஜீவர்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் அப்படின்னா அச்சேதனங்கள் ஆயிடும். அப்ப சேத்தனா சேத்தனங்கள் மொத்தமும் நாரம் ஆயிடும். அந்த நாரத்துக்கு அயனமாக இருப்பவன் அப்படின்னா சேத்தனா சேத்தனங்களுக்கு வாசஸ்தானமாக இருப்பவன், எல்லாமே பகவான் கிட்டதான் இருக்கும். பகவான் எல்லாத்துலயும் இருக்கான், எல்லா வஸ்துக்குள்ளயும் பகவான் இருக்கான் அப்படின்னா உள்ளுக்குள்ள பகவான் இருக்க அப்படின்னால எல்லா வஸ்துக்குள்ளயும் இருக்கான். எல்லாமே பகவான் கிட்டதான் இருக்கு, எல்லாத்துக்கும் ஆதாரமா பகவான் இருக்கான். ஏன்னு கேட்டா பகவான் உள்ள இல்லாட்டா எந்த வஸ்துமே நிற்காது, நிக்க முடியாது. அதனால உள்ளுக்குள்ள இருந்துட்டு ஆதாரமாக இருந்து பகவான், அந்த அர்த்தமும் இதுல கிடைக்கிறது. இந்த மாதிரி நாராயண சுத்தத்துக்கே பல அர்த்தங்கள் உண்டு. நான் உன்னையன்று இல்லை கண்டாய் நாரனே, நீ என்னை என்று இல்லை அப்படின்னு இந்த நாரண சுத்தத்தின் அர்த்தத்தை ஆழ்வார் அழகா சாதிக்கிறேன். நான் உன்னை என்று இல்லை, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஏன்னா நீதானே ஆதாரமானவன், நீதானே ஆத்மாவானவன், நீதானே உபாயமானவன், நீதானே பலனானவன். ஆனா நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நீதான் எனக்கு எல்லாம், எனக்கு அயனம் நீதான் அப்படின்னு அர்த்தம். நீ என்னை என்று இல்லை, ஒன்ன சொல்லச்ச கூட என்ன வச்சுட்டுதான் சொல்ல முடியும். நான் நாராயணன் தான் சொல்றோம், நாரர்களை வச்சு தான் நாராயணனை சொல்ல முடியும். நரர்கள் நாரர்கள், நரர்கள் தான் நாரர்கள் வச்சுக்கோம். அப்ப நரர்களை வச்சு நாராயணன் சொல்ல முடியும். பகவான பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம வச்சுட்டுதான் தெரிஞ்சுக்க முடியும். யாரா இருந்தாலுமே நமக்குள்ளே அந்தராத்மாவா இருப்பவன், நம்மை சிருஷ்டிப்பவன், நம்மை ரட்சிப்பவன், நமக்கு கேட்டதெல்லாம் கொடுப்பவன் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். பகவான் வேற எங்கேயோ இருக்கக்கூடியவன், தீவிர லோகத்தில் இருக்கக்கூடியவன், திருப்பார்கடலே இருக்கக்கூடியவன், சச்சிதானந்த சுரூபனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கறதெல்லாம் அடுத்தபடியா தான் புரியும். அதுல நம்மளை வச்சு பார்க்கும்போது தான் முதல்ல புரியும். இப்ப குழந்தைகளுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, குழந்தைங்க பெருமாள் யார் அப்படின்னா, அப்ப உனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்க, கை காலெல்லாம் கொடுத்துருக்க, உன பரீட்சையில பாஸ் பண்ண வைப்ப, இந்த மாதிரிலாம் சொல்லணும். அப்படி அப்படின்னு ஒருத்தர் மேல இருக்கார் அப்படின்னு சொல்லி இருக்க முடியாது. அது அப்புறம் அது அதனால வேதமே அப்படிதான் சொல்றது. வேதமே கூட எதோ வாய்மான் பூதானி ஜாயந்தே ஏன காதானி ஜீவந்தி எத்ரயந்தி அபிதம் விஜந்தி தத் விஜிஜாசஸ்வ தத் பிரம்மேதி. பிரம்மம்னா என்னன்னு கேட்டாராம் ஒருத்தர், திருகுன்னு ஒருத்தர் கேட்டார். அவர் அப்பா வருணன் கிட்ட போய் கேட்டார் பிரம்மம்னா என்ன, அவர் எப்படி ஒன்னு ஒன்னா சொன்னார். கடைசியில சொல்றார், இந்த உலகங்கள்லாம் யார் செய்து உண்டாச்சோ அவர் தான் பிரம்மம், இந்த யார்கிட்ட சம்ஹாரத்துல கடைசியில் லயமாறதோ அவர் தான் பிரம்மம், இந்த உயிரகங்களையெல்லாம் காப்பாத்துறவர் யாரோ அவர் தான் பிரம்மம் அப்படின்னு. அதனால நம்மளே வச்சு பகவான நாம தெரிஞ்சுக்கணுங்கிறது அது ஒரு வழி, முக்கியமான வழி. அது இல்லாட்டா வேற வழியில பகவானை வந்து சுலபமாக தெரிந்து கொள்ள முடியாது. அதான் ஆழ்வார் சொன்ன, நீ என்னை என்று இல்லை, நான் இல்லாட்டா உன்னையே கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, யாருக்கும் புரியாது. அவரவர்கள் அவர்களை வச்சு ஜீவர்களை வச்சுதான் உன்னை புரிஞ்சுக்க முடியும், வேற ரீதியில உன்ன புரிஞ்சுக்க முடியல. ஆனால் நானும் நீ இல்லாமல் இல்லை, நீயும் நான் இல்லாமல் இல்லை அப்படிங்கறது அந்த நாராயண சங்கத்தினுடைய அர்த்தம். அதாவது நாராயண நாமம் ரொம்ப வசதி, ஏன்னா நமக்கும் பகவானுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை தெரிவிக்கக்கூடிய திருநாமம் அது. மற்ற திருநாமங்கள் போல இல்லை. நாரர்கள் நாம் நமக்கெல்லாம் அயனமாக இருக்கான், நமக்கு ஆதாரமா இருக்கான், நமக்கு உபாயமா இருக்கான், நமக்கு பலனாக இருக்கான் அப்படின்னு, நமக்கு அந்தரியாமையாக இருக்கான், இப்படி எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கு. நமக்கு அவனுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு திருநாமமான அப்படின்னால இதுக்கு பெருமை. அதாவது பெரியவர்கள் இந்த நாமத்தை தான் சொல்லணும் அப்படிங்கிறார். ஏன்னா நமக்கு என்ன சம்பந்தமோ அதுதான் நாம சொல்லணும். தேவாதி தேவனே அப்படின்னா தேவர்களுக்கு தேவனாக அர்த்தம், நமக்கு என்னன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையோ. அதனால இதுதான் வச்சு சொல்லணும், இதுதான் வந்து நமக்கு போக்கியமாயும் இருக்கும். அந்த ரீதியில நாராயண சுத்தத்துக்கு இத்தனை அர்த்தம் இருக்கு அப்படின்னால, இப்ப இந்த அர்த்தங்கள்னாலே என்ன குணங்கள் தெரிகிறதோ அதெல்லாம்
அந்த நாராயணன் திருநாமத்தை சொல்லிச்சு நம்ம அனுசந்தானம் பண்ணணும். நாராயணா எனக்கு கதியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னா அதுல சில, எனக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவன், எனக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னா அதுல சில குணங்கள்லாம் தெரியும். அதையெல்லாம் விசேஷமாக அந்த இடத்துல சொல்லி நினைச்சு பார்த்து அந்த நாராயணுடைய சரணவும் சரணம் பிரபஞ்சு அவனுடைய திருவடிகளை தான் நான் சரணாகிரி பண்றேன் அப்படின்னு சொல்ல போற அந்த குணங்கள், 12 குணங்களை சுவாமி தேசியன் எடுத்திருக்க இந்த இடத்துல நாராயண திருநாமத்திலே எம்பெருமானை பற்றி 12 குணங்கள் தெரியுதான். அதுல வாத்சல்யம், சுவாமித்வம், சௌசீல்யம், சௌலபியம், சர்வஜ்ஞத்வம், சர்வசக்தித்வம், சத்தியசங்கல்பத்வம், பரமகாருணிகத்வம், கிருதஜ்ஞத்வம், ஸ்திரத்வம், பரிபூர்ணத்வம், பரமோதாரத்வம், இப்படியாக குணங்களை எல்லாம் சொல்ற. அதுல முதல்ல பிரதானமாக தெரியக்கூடியது வாத்சல்யம் அப்படிங்கிறது. அதாவது தோஷங்களை பார்த்து, நம்முடைய தோஷங்களை பார்த்து நம்மை விடக்கூடியவன் அல்ல, நம்மை அரவணைக்க கூடியவன் அப்படின்னு அர்த்தம். என்ன சம்பந்தம் இல்லாம இருந்தா விட்டுடலாம். குழந்தைக்கு ஏதாவது தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ வெளியார இருந்தா விட்டுடுவான், ஆனா அம்மா அப்பாவா இருந்தா விட மாட்டான். என்ன தோஷம் அப்படின்னா சின்ன குழந்தை, கை குழந்தை, கை குழந்தை அசுத்தம் பண்ணிருக்கு, பத்திரத்தை அசுத்தம் பண்ணிருக்கு, அது அப்படின்னா பக்கத்துல இருக்கால வேடிக்கை பார்ப்பா, ஆனா அம்மா அப்பா வேடிக்கை பார்க்க முடியாது. என்ன ஒரு சம்பந்தம் இருக்கிற அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு அதெல்லாம் எடுத்து தொடச்சு விட்டு அதை நல்லா சுத்தமாக்கி அதுக்கு பவுடர் போட்டு அதை எடுத்து கொஞ்சிடுவாங்க. அப்போ அம்மாவை பொறுத்த வரைக்கும் அது தோஷம் கிடையாது, மற்றவர்கள் அது தோஷமா நினைக்கலாம், ஆனா அம்மா அப்பா வந்து அது தோஷமா நினைக்கிறது கிடையாது. அதுதான் வாத்சல்யம் அப்படின்னு பெயர். இது எம்பெருமான் வந்து அடியாளர் கிட்ட இருக்கிற தோஷங்களை பெரிய தோஷமா நினைக்கிறது கிடையாது, அது சரியாக்குறது தான் பார்ப்பான் பகவான். மற்றவர்கள் வேடிக்கை பார்த்துட்டு போலாங்க, ஆனா பெருமான் வந்து அது வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டான், அது சரியாக்குறதுக்கு பார்ப்பான். அதனால அதுவும் அடியாளர்கள் தோஷங்கள் பண்ணா அது பரவாயில்ல, அது ஒண்ணுமே நினைக்கிறது சர்வ அவன் வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி இருப்பானோ. இங்கு வாத்சல்யமாவது தோஷோ எத்யவிதேதம் என்கிறபடியே ஆசிரியருடைய அபராதத்தை பாராதே, அங்கீகரிக்கைக்கு ஈடான இரக்கம். இது சந்தோஷங்களை பார்த்து அகலாமைக்கு உருப்பாம் பகவானுக்கு அத்தனை ஒரு கருணை இருக்கு. இது இந்த வாத்சல்யம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டா சந்தோஷம், நம்மளுடைய தோஷங்களையே நாம் பார்த்து ஐயோ இத்தனை நாளா தப்பே 12 கடைசியில் பெருமாள் நம்ம எப்படி போறது வாத்சல்யத்தினாலே நம்முடைய தோஷங்களை எல்லாம் அவன் பொறுத்துக் கொள்ளக்கூடியவன், அதெல்லாம் தோஷமாகவே நினைத்து பார்க்காதவன் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுட்டு நம்ம பகவான் கிட்ட போகணும், அவனை விட்டுடக்கூடாது. அதுதான் இந்த நாராயண நாமங்கிறது சொல்றது. சுவாமித்வம், நமக்கு எல்லாம் சுவாமியாக பகவான் இருக்கான், சம்பந்தம் இல்லாம இல்ல, நம்ம சுவாமியா பகவான் இருக்கான், நம்மளாம் அவனுக்கு சேஷர்களாக அவனுக்கு தாசர்களாக மொத்தம் இருந்து நம்ம இருந்துருக்கோம். இது சித்தம், சித்தம்னா இதை நம்ம மாத்த முடியாது, யாராலையும் மாத்த முடியாது. என்ன ஆனாலும் பகவான் தான் சுவாமி, நம்மளாம் அவனுக்காக உழைக்கிறவர்கள் எல்லாம் மொத்த பேரும். பகவானே இல்லைன்னு சொல்றவா கூட உண்மையில பகவானுக்கு தான் உழைக்கிற, ஏன்னா அவரை சித்திச்சோட அவன் தானே. நீ இல்லைன்னு சொல்லா இல்லைன்னு சொல்ல உனையும் அவர் தான் சித்திச்சார், ஆனா இல்லைன்னு சொல்றேன்னா உன்னை இல்லைன்னு சொல்ல வச்சவரும் அவர் தான், உன்னை சித்திச்சவரும் அவர். ஏன்னா இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு ஞானம் வேணும் இல்லையோ, இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு வார்த்தை வேணும் இல்லையோ, அந்த வார்த்தை உனக்கு யார் கொடுத்தான், வாயால பேசுற வார்த்தைங்கிறது சொல்லி அந்த வார்த்தை உனக்கு யார் கொடுத்தான், இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு நாக்கு வேணும் இல்லையோ, அந்த நாக்கு யார் கொடுத்தான், இல்லைன்னு சொல்றது ஒரு மனசு வேணும் இல்லையோ, அந்த மனசை யார் கொடுத்தான், இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு ஞானம், ஏதோ ஒரு ஞானம் ஒண்ணு வேணும் இல்லையோ, அந்த ஞானத்தை யார் கொடுத்தாரு. இதெல்லாம் வந்து நம்ம சிருஷ்டிக்கலையே, நம்மளுடைய வார்த்தையோ நம்மளுடைய நாசையோ நம்மளுடைய ஞானத்தையோ நாம சிருஷ்டிக்கல, ஈஸ்வர சங்கேதா சக்தி அப்படின்னா நியாய மதத்துல அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்கா, அது எதுக்கு சக்தி இருக்கா மாதிரி பதங்களுக்கு சக்தி இருக்குங்கிறா. அவா என்ன பதங்கள்லாம் அர்த்தத்தை சொல்றதே இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையோ. இப்ப என்ன சக்தினா அவர் இல்லைன்னு சொல்றார், சொல்றவர் இல்லைங்கிறார், அவருக்கு சொல்ற சக்தி இருக்கு, கேட்கவர் இல்லைங்கிறது கேட்கிறார், அவருக்கு கேட்கிற சக்தி இருக்கு, சொல்லவர் ஒரு அபிப்பிராயத்தை சொல்றார், அந்த அபிப்பிராயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இவர்கிட்ட கொண்டு போய் அந்த அபிப்பிராயத்தை கடத்தி விடுறதுக்கு இந்த பதம் இருக்கு. இப்ப பதத்துக்கு ஒரு சக்தி இருக்கு, ஒருத்தர் மனசுல ஒண்ணு இருக்குன்னா அது இன்னொருத்தருக்கு
அதை அந்த அபிப்பிராயத்தை புரிய வைக்கும்படியான அப்படி சொல்லக்கூடிய ஒரு சக்தியானது பதத்துக்கு இருக்கு. இப்படி ஆனால் கரண்ட்னா உயருக்கு ஒரு சக்தி இருக்கும் இல்லையோ, இந்த கரண்டை கலத்தி கொண்டு போறது இல்லையோ, அந்த மாதிரி பதத்துக்கும் ஒரு சக்தி இருக்கு. அப்ப கேட்கிறவருக்கு கேட்கிற சக்தியும், சொல்றவருக்கு சொல்ற சக்தியும், பதத்துக்கு புரியவருக்கு சக்தியும், இத்தனை சக்தியும் கொடுக்கறவங்களுக்கு வந்திருக்கான் பகவான். எல்லாத்துக்கும் எல்லாம் மிருகங்களுக்கு கிடையாது. மிருகங்களுக்கு அதுக்கு வந்து மிருகங்கள் தான் எத்தனையோ கோடிக்கணக்கான வருஷமா இருக்கு. அதுக்கு வந்து பேசுற சக்தியும் வரல, கேட்கிற சக்தி, கேட்கிற சக்தி இருக்கு, ஆனா பேசுற சக்தி கிடையாது, பதசக்தி கிடையாது. பதங்களுக்கு ஒரு சக்தி அப்படிங்கறது அதுக்கு கிடையாது, ஆனா மனுஷனுக்கு இது இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் கொடுக்கிறவன் பகவான் தான். அப்போ பகவான் தான் சுவாமி, அதாவது சுவாமித்துவம் அப்படிங்கிறது. உனக்கு என்ன கொடுக்கறோம் அவன் தான சுவாமி, அதை நான் ஒத்துக்கலாம், ஒத்துக்கலைன்னா கூட அவன் தான் சுவாமி, எல்லாம் எல்லாத்தையும் அவன் தான் கொடுத்துருக்கான் அப்படின்னா இதுவும் அவசியம் தெரிஞ்சுக்கணும். நாராயணன்னா நாராயணன் நமக்கு சுவாமியாக இருக்கான் அப்படின்ற அர்த்தம் கிடைக்கும். இது இது எந்த அளவுல உபயோகப்படும் அப்படின்னு கேட்டானா, இது தன் பேராக ரட்சிக்கும் என்கிற தேற்றத்துக்கு உறுப்பாம். நம்மளை போய் ஏன் பகவான் ரட்சிப்பானா அப்படின்னு கேட்டா, சுவாமியானபடினாலே கட்டாயம் ரட்சிப்பான், வேற யாரும் இல்லையே. சுவாமியில சொந்தக்காரன், சொந்தக்காரன் தானே தன்னுடைய வஸ்துக்களை பார்த்துப்பான். இந்த ஆத்துக்கு ஒண்ணு இல்லாம இல்ல ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னா சொந்தக்காரன் அதை சரி பண்ணுவான். எந்தெந்த வசூக்கு யார் யார் சொந்தக்காரனோ அவன் அதை சரிதானே பண்ணுவான், மற்ற யாரும் பண்ண மாட்டான். ஆனா பகவான் காப்பாத்துவானோ அப்படின்னா, அவன் சுவாமியான படினாலே, நாமெல்லாம் அவனை சேர்ந்த அவருடைய சொத்துக்களான படினாலே அவன் கட்டாயம் நம்ம வந்து காப்பாத்துவான். ஏன்னா சுவாமிக்கு காப்பாத்தணும் அப்படிங்கிறது விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த இல்லைன்னு சொல்லிட்டான்னா அப்புறம் கவலை இல்லை. ஒரு தான் ஆடு வச்சிருந்தான், ரெண்டு ஆடு வச்சிருந்திருந்தான், அவன் வித்தான் ஆட்ட, வாங்கினவன் வந்து நிறைய வேலை கொடுத்து வாங்கினான். இந்த ஆடு இப்படி போயிட்டே இருந்தது, கொஞ்ச தூரத்துல ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வந்துருக்கும் ஆத்துக்கு, ஏதோ சர்ப்பமோ ஏதோ கழிச்சிருக்கு, ஆடு ரொம்ப போயிருக்கு, வைத்தியம் பார்த்தும் பிரயோஜனம் இல்லை. அப்ப இவன் கவலைப்பட்டான், ஐயோ இந்த மாதிரி ஆடு வந்து போயிருக்கு நம்ம கிட்டேன்னு. இந்த வித்தவன் இருக்கோ அப்பா நல்ல வேலை நேத்து போகலன்னு, அவனை பொறுத்த வரைக்கும் ஆடு போனது பெரிய விஷயம் இல்ல, அது நேத்து போகல, என்ன நேத்து இவன் சுவாமியா இருந்தான், நேற்று போயிருந்தா இவருக்கு கவலை, இன்னைக்கு போயிருந்தா இவனுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. அப்ப சுவாமி தான், சுவாமிங்கிறவர் கட்டாயம் காப்பாற்றுவேன், சுவாமி இல்லாதவரை காப்பாற்ற மாட்டேன். அப்ப நாங்க வேற யாரும் இல்ல, நமக்கு சுவாமியான அப்படின்னாலே, நமக்கு எஜமான அப்படின்னாலே, அவனுடைய சொத்தாக நான் இருக்க அப்படின்னாலே, தன் சொத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தனக்கு இருக்கு அப்படிங்கிற அப்படின்னாலே அவன் கட்டாயம் காப்பாற்றுவான். சௌசி இல்லியம், மூணாவது சௌசீகம் அப்படின்னா எல்லாரோடையும் கலந்து பழகக்கூடிய தன்மை. நிஷாத வானர கோபாலாதிகளோட நீரந்த சம்ஸ்டேஷம் பண்ணுகை, குகனோட கூடியும் வானரங்களோட கூடவும் பசுக்களோட கூடவும் கோபர்களுடைய கூடியும் கோபியோட கூடியும் கூட சேர்ந்து இருந்து கிருஷ்ணன் விளையாடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கறதுதான் சௌசீகம். தேவாதி தேவனாக இருக்கக்கூடிய அவன், பிரம்மாதி தேவர்களும் நிரந்தரம் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய பெருமான், ஆனா வந்து இங்கே இவர்களோட கலந்து இருந்தான் அப்படிங்கிறது சௌசீகம். கலந்து பழகுதல், ரொம்ப உயர்ந்த ஸ்திதியில இருக்கிறவர்கள் ரொம்ப தாழ்ந்த இருக்கிறவர்களோட கலந்து பழகிறதுக்கு சௌசீகம் அப்படின்னு பெயர். இது பகவான் கிட்ட இருக்க மாதிரி யார்கிட்டயுமே கிடையாது, அதுவும் கிருஷ்ணன் கிட்ட இருக்க மாதிரி ஒருத்தட்டும் கிடையாது. ஏன்னா கண்ணுக்குட்டியை கட்டி போயிடுவான், அவன் மாதிரி பசு மாட்டு கண்ணுக்குட்டியை கட்டின்னு போயிடுவான். இப்படிப்பட்ட சௌசீகம் பகவானுக்கு இருக்கு. நீரந்த சம்ஸ்லேஷம் பண்ணுகை, தன்னுடைய பாகவானுக்கு கலந்து போனான் எல்லாரோடையும். இதுவும் அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அம்மான் எவ்விடத்தான், அம்மான் ஆழிப்பிரான், அவன் எவ்விடத்தான் யானார். பகவான் எங்க இருக்கா, நாம எங்க இருக்கோம், அவன் தேவாதி தேவன், நாம எல்லாம் ஒண்ணும் இல்லாதவர், ஜீவகோட்டியை சேர்ந்தவர்கள், அதுவும் ஒண்ணும் இல்லாத அல்பஜானிகள். பகவானும் சர்வஜானனா இருக்கான், அதனால அவன் எங்க நான் எங்க அப்படின்னு விடைகிட முடியாது. அவன் நம்ம இடத்துக்கு அவன் வரான், அவனோட கலந்து பழகிறதுக்கா. அங்க எப்படி கோபர்களோட பழகினானோ, அங்க எப்படி ராமன் வந்து குகனோடையும் வானரர்களோடையும் பழகினானோ, அந்த மாதிரி நம்மளோடையும் பழகிறான் பழகிறான். நம்மோட பழகிறது அர்த்தாவதாரத்துல, நம்மளோட பழகிறது ஆத்துல இருக்கக்கூடிய பெருமாள்லாம் நம்மளோட பழகிறார், அர்த்தாவதாரத்துல இருக்க பெருமாள்லாம் நம்மளோட பழகலங்கிறது இல்ல. இங்கேயும் வந்து நம்ம புதிய எல்லாம் ஏற்றிட்டு நம்மளோட பகவான் இருந்திருக்கு, அதான் சௌசீல்யம் அப்படிங்கிறது. அதனால பயப்பட வேண்டாம், அவன் இங்கேயும் அவன் சர்வேஸ்வரன் அப்படிங்கறதுலாம் கிடையாது. நாம அங்க வேணா போறது கஷ்டமா இருக்கும், ஆனா அவன் நம்ம இருக்க இடத்துக்கு வந்து நம்மளோட கூட கலந்து பழகிறான். நாம அவனோட பழகிறதுக்கு பயமா இருக்கும், ஆனா அவன் நம்மளோட கூட கலந்து பழகிறதுக்கு தயாரா இருக்கான். சௌலபியம், சுலபமாக எம்பெருமானை சேவிக்க முடியும் அப்படிங்கறதுதான்
சௌலபியம் எங்கேயோ மேல் லோகத்துல இருக்கிறவன் அங்க போனதான் செய்யலாம் எனக்கும் செய்ய முடியாது அப்படின்னு நிச்சுக்கோங்க. அப்ப என்ன அருது? ஆனா சுலபனாக எங்க போனாலும் செய்யலாம், எங்க போனாலும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபாலம் அதையானாய் இமையோர்க்கு என்றும் முன்னானாய் பின்னானார் வணங்கும் சோதி திருமூடி களத்தானாய் முதலானாய் என திருமங்கையோட அழகா சொல்றாரு. நான் என்ன பார்க்க சொல்ல, தெற்கு பக்கம் பார்த்தா நீ இருக்க, வடக்கு இருக்க, மேற்கு இருக்க, கிழக்க இருக்க, எங்க பார்த்தாலும் ஒரு கோயில் இருக்கு, எங்க பார்த்தாலும் நீ இருந்து இருக்க, தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் என்னானாய் என்னானாய் என்னென்னால் என்னறிவன் ஏழு என்ன நீ என்னென்னமா இருக்கேன்னு சொல்றது தோற வேறு சரி இப்படி எங்க பார்த்தாலும் நீ இருந்துருக்கியே அப்படிங்கிற அந்த ரீதியான சௌலபன் சுலபனாக சுவாமி நம்மாழ்வார் அழகா சொல்ற அகலகில்லேன் இறைவென்று அலர்மேல் மங்கை இறைவார்பா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இந்த துவைமந்திரத்தினுடைய அர்த்தம் தான் இந்த பாட்டு. துவைமந்திரத்தினுடைய அர்த்தத்தை தான் சொல்ற புகழன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு சரணாகதி தான் சொல்ற. முதல்ல என்ன ஆரம்பிச்சார்னா அகலகில்லேன் இறைவென்று அலர்மேல் மங்கி உரை மாறுவா. சீமத்து தானே முதல்ல இருக்கு, அப்ப அலர்மேல் மங்கி உரை மாறுவா விராட்டியோட கூடியவன். சீமத்துல மத்துனா என்ன அர்த்தம்? எப்பவும் சேர்ந்து இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதான் அகலகில்லே, நான் அகல மாட்டேன் அப்படின்னு எப்பவும் பிராட்டி சேர்ந்து இருக்கக்கூடிய திருமார்களை உடையவர். அடுத்து நாராயணன் என்று சொல்லுவோம். நாராயணங்கிறதுக்கு இதுக்கு நாம நாலு குணங்கள் பார்த்திருக்கோம். ஆச்சரியம், சுவாமித்வம், சௌசீல்யம், சௌலபியம். இந்த நாளையும் நம்மாழ்வார் சொல்ற நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரிடமரல் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தான். நிகரில் புகழாய் உனக்கு சமமானவன் ஆளுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு புகழ் உடையவன். அது வாத்சல்யத்தினாலே வந்த புகழ். வாத்சல்யத்துல பகவானுக்கு சமங்கிறது யாருமே கிடையாது. பகவானுடைய குணங்களுக்கே ஒரு பெருமை அப்படிங்கறது இந்த வாத்சல்யத்தினால்தான் வருது. ஏன்னா தோஷங்களை பொறுத்துக்கிறான் இல்லையோ. ஏன்னா பெரிய பெரிய குணங்கள்லாம் இருக்கு பகவான் கிட்ட. சர்வஸ்மார்ட் பரத்வம் அப்படின்ற ஒரு குணம் இருக்கு. சர்வஜத்வம்னு ஒண்ணு இருக்கு. சர்வசக்தித்வம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சர்வஜத்வம் சர்வசக்தித்வம் இதெல்லாம் இருந்து பகவான் வந்து ஆனால் அப்படின்னா இருக்கிற கம்பீரமா நினைக்கிற மொழியோ. ஆனா அதே அதை தப்பு பண்ணா கூட அந்த தப்ப குழந்தைகள் பண்ண தப்பா பார்த்து கூட ஏத்துக்கிறான் அப்படின்னும் போது அந்த குணங்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கிறது இந்த குணம் தான். விரைவில் புகழால் உலகம் ஒன்றுடையால் அப்படிங்கிறது சுவாமி சொல்ற உலகம் மொத்தத்துக்கும் சுவாமி மொத்தமே உங்ககிட்ட இருக்குன்னு போது என்னுடையது என்ன அதுலயே சொல்ல முடியும். என்னுடைய நான்கிறது மாத்திரம் என்ன, நானும் என்னுடைய சரீரம் நான் அனுபவிக்கக்கூடிய பதார்த்தங்கள் பார்த்து இருக்கிறது மொத்தம் உன்னுடையது, உலகம் மொத்தம் உன்னுடையது. இது சுவாமித்வம். என்னை ஆழ்வானே அப்படிங்கிறது சௌசீகம். அப்படிப்பட்ட நீ எங்கிட்டையும் வந்திருக்க என்னை ஆள்றதுக்காக ஒரு அச்சாவதாரத்திலே வந்து என்னை ஆண்டு வந்திருக்க இல்ல என் மனசுல வந்து இருக்க இல்லையோ அதுவே பெரிய விஷயம். என் மனசுல வந்து என்னை ஆண்டு வந்திருக்கிற சௌலபியம் அப்படின்னா ரொம்ப சுலபமா பகவான் இருக்கான்னா இறைநமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே திருவேங்கடத்தானே சொல்லிட்டேன் நினைச்சா போய் ஜெயிச்சுவோம் திருவேங்கடத்தானே. அதான் சௌலபியம். பகவான் சிவக்கண்ண திருப்பார்க்கடம் தான் போனோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அல்ல என்னானாய் என்னானாய் தென்னானாய் வடவானாங்கிற மாதிரி திருப்பார்க்கடல் ஒரு இடத்துல இருக்கா மாதிரி பூலோகத்திலையும் பத்ரிகாசனத்துல மாத்திரம் தான் பத்ரிகாசனம் ரொம்ப பழைய இருக்குது. பத்ரிகாசனத்துல மாத்திரம் தான் பகவான் இருக்கார். கோயில்னா பத்ரிகாசனம் மட்டும்தான், வேற எங்கேயும் கோயில் கிடையாது, வேற யாரும் கோயில்லாம் கட்டக்கூடாது, அதெல்லாம் பகவான் வரமாட்டார் அப்படின்னு இதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனா அப்படி இல்லை தென்னானா வடவாணி எங்க போனாலும் நீ இருக்கீங்கிற அப்படின்னா இருந்தா பரவாயில்ல, அது உனக்கு நியாயம் அப்படி இருந்தா. ஆனா ரொம்ப சுலபனாக இங்கேயே ஒரு பதிரி கட்டி தட்சிண பதிரின்னு வச்சுக்கலாம், இங்கே ஒரு திருப்பதி மாதிரி ஒரு சீனாசனம் வச்சு தென் திருப்பதி அப்படின்லாம் செய்ய வைக்கிறான். அதனால அதிகாரிகள் ஆசைப்பட்டா உடனே அங்க நீ வந்துடுற ரொம்ப சுலபனாக வந்து சேர்ந்துடு அப்படின்னு இந்த நாலு குணங்கள் விசேஷமாக சொன்னான். அதுக்கப்புறம் சர்வஜத்வம் சர்வசக்தித்வம் சத்திய சங்கல்பத்வம் பரமகாரணிகத்வம் இந்த குணங்கள் இருக்கு. சர்வஜத்வம் அப்படின்னா அவனுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது, எல்லாமே ஒரே சமயத்திலே எல்லாமே தெரியும் மொத்தமும் தெரியும். இப்போ ஒன்னு கொஞ்சம் வச்சு இன்னொன்னு அப்படிங்கறது கிடையாது, நம்மள மாதிரி கிடையாது. நமக்கெல்லாம் பரிமிதமா இருக்கும். ஏன்னா இப்ப கொஞ்சம் தான் தெரிஞ்சுக்க முடியும் நம்மள, ஆனா ஒரே சமயத்துல மொத்தத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். சர்வத்தையும் சாட்சாத்கரிக்கை அப்படின்னா ஒரே சமயத்துல எல்லாம் தெரியும்.
இதுவும் நமக்கு தேவை. சர்வர் ஜத்துவங்கிற குணம் ஏன்னு கேட்டா நான் பண்ணேன் அவனுக்கு தெரியுமோ தெரியாதோ அப்படிங்கறதுலாம் இல்ல, மொத்தமும் தெரியும். நீ சொன்ன ஆறு மனசுக்குள்ள நினைச்சு இருந்தேன் அவனுக்கு தெரியுமோ தெரியாதோ அப்படிங்கறது கிடையாது. நீ நினைக்கிறதும் தெரியும், நீ சரணாகதி பண்ணியானா சரணாகதி பண்ணதும் தெரியும், நீ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறதும் தெரியும், உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியும், உனக்கு என்ன பண்ணணும்ங்கிறதும் தெரியும், மொத்தமும் தெரியும். ஏ அஜ்ஞாதம் நாஸ்திதே கிஞ்சிதுங்கிற நான் இருக்கேன் ராமாயண வாக்கியத்தை எடுக்கிற, தெரியாததே கிடையாதுன்னு இருக்கும்போது அப்புறம் என்ன தெரியுமோ தெரியாது, அதனால தெரியுமோ தெரியாதுன்னு சொல்லி விலக வேண்டாம். உனக்கு என்னென்ன கொடுக்கணுங்கறதெல்லாம் எல்லாம் நல்லா தெரியும், அவருக்கு சர்வஜனா இருக்கான், அதனால அவனை போய் ஆட்சி. சர்வசக்தி துவம் சர்வசக்தி எல்லாம் முடியும், அவனால முடியுமோ முடியாதோ அப்படின்னு நினைச்சு விலக வேண்டாம். ஆனா அகரீர கதனா சாமர்த்தியம் இது சம்சாரிகளான நம்மை நினைத்த போது நித்து சூரிய பரிஷத்திலே நிவேசித்திருக்க வல்லன், அதனால முடியும். நானும் எப்படியோ நானும் நிறைய ஜென்ம ஜென்மத்தரா பாபம் எல்லாம் பண்ணிருக்கேன், நிறைய பண்ணிருக்கேன், என்ன கூட வந்து ஏதாவது நல்ல கதிக்கு கொண்டு போக முடியுமோண்ணா. நம்ம இருக்கிற பாப்பத்தை பார்த்து அவங்களே சந்தேகம் வந்து இப்படி எல்லாம் பாபம் பண்ணிட்டு கடையில் அவனாலும் கொண்டு போறேன்னா முடியுமா அப்படின்னா, இதான் அமிர்த கிட்டனா சாமர்த்தியம் அப்படிங்க நினைத்த மாத்திரத்திலேயே அவனை கொண்டு போய் செய்வேன் சொல்ல மட்டும் இருக்க முடியும், எல்லாம் அன்றைய நீங்க கொண்டு வர முடியும், ரெண்டும் பண்ண முடியும். பகவானால் வைதிக புத்திரர்களை மீட்டு கொண்டு போய் அப்படின்ற வைதிகனுடைய குழந்தைகள், வைதிகன் துவாரகையில ஒருத்தன் வைதிகன் தந்தான், அவனுக்கு பிறந்த குழந்தைகள்லாம் காணாத போயிருக்கு பிறந்த உடனே, அதுல எங்க பார்த்தான்னா என்ன சீவி கொண்டு கொண்டு போயிருக்கேன், குருவாள் தான் கண்ணம் தான் மொத்தத்தை சீவி கொண்டு கொண்டு போயிருக்கான். அப்போ நிர்ஷ மாத்திரத்துல யார் வேணாலும் இங்கிருந்து எந்த லோகத்துக்கு வேணாலும் பகவானால விட்டு வைக்க முடியும், அதுவும் குறிப்பா சீவிகின்ற லோகத்திலே நித்திய சூரிய பரிசத்துக்கு அங்க இருக்கக்கூடிய கைங்கரிய மன்றவர் வழியா சமுதாயத்துல இவனையும் போய் சேர்த்து கைங்கரியம் பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கிறது அவனுடைய சர்வசக்தித்துவம். சத்திய சங்கல்பத்துவம் என்ன சங்கல்பிக்கிறானோ அது சத்தியமா இருக்கும், சங்கல்பிச்சுட்டு முடியாதுங்கிறது கிடையாது, நான் ஒண்ணு நினைச்சேன் அது முடியலங்கிறது கிடையாது. அப்ரதிகத சங்கல்பம் அப்படின்னா இவனுடைய சங்கல்பத்துக்கு தடை கிடையாது, யாரும் தடை செய்ய முடியாது, அவன் என்ன நினைச்சாலும் அது கட்டாயம் நடக்கும். அழகா சொல்ற இது தன் சங்கல்பத்துக்கு தன்னாலும் பிரதிகதி இல்லை அப்படின்னா தானே தடை செய்ய முடியாது, இவன் ஒண்ணு நினைச்சுட்டான்னா அதுக்கப்புறம் இவனே கூட தடை செய்ய முடியாது, அதான் சத்திய சங்கல்பம். இது அகந்தா சர்வ பாபே ஜோ மோக்ஷ இஷ்யாமி என்கிற பாசுரம் பிரசாகாது என்கிற விசம்பத்துக்கு உடுப்பான். இது இதனால என்ன கேட்டான்னா சத்திய சங்கல்பம் எந்த விதத்துல நமக்கு தேவை அப்படின்னா அவன் பங்கப்பிச்சுட்டான் கட்டாயம் காப்பாற்றுவான், நம்ம யாரா இருந்தாலும் காப்பாற்றுவான், அதனால நமக்கு விசுவாசம் பிறக்கும். அவன் நம்ம சொல்லுவோம் அவன் கேட்பான், அவனும் நம்மள லோகத்துல சொல்றோம் இல்லையோ நான் தான் செய்யணும்னு நினைச்சா முடியல அது அப்படிதான் கிடையாது, அவனுடைய சங்கல்பிச்சுட்டானா அது கட்டாயம் நடக்கும். என்னாலும் முடியும் ஆனா வேற ஏதோ வந்துருச்சு அப்படிங்கறதும் கிடையாது, சங்கல்பிச்சா கட்டாயம் நடந்தே தீரும். இது யாரால தடை செய்ய முடியாது, வெளியினால தடை செய்ய முடியாது மாத்திரம் இல்ல, அவனாலேயே அதை தடை செய்ய முடியாதான். அப்படிப்பட்ட சங்கல்பத்துக்கு அத்தனை பிரபாவம் சங்கல்பேவ பவதோ நிபுணஸ்தஹாயஹா நன்வஸ்தி விஸ்வ விமான ஜாகரூகா, லோகம் மொத்தத்தையும் காப்பாத்துறது அந்த சங்கல்பம் தானே, எத்தனை ஜீவராசிகளையும் காப்பாத்துறது சிருஷ்டி அப்படின்னு அதுவும் சங்கல்பத்தால் தான் நடக்குது, சம்ஹாரம்ங்கிறது சங்கல்பத்தால் தான் நடக்குது மொத்தம். அதனால இந்த பகவானுடைய சத்திய சங்கல்பத்துவம் அப்படிங்கிறது இதனால என்ன கேட்டா ராமாயணம் பகவத்கீதை முதலானதுல பகவான் வந்து நான் தான் ரக்ஷகன் நான் காப்பாத்துறேன்னு சொல்லுவான், அது சத்திய சங்கல்பன் அந்த சங்கல்பத்தை கட்டாயம் அவன் செய்வான், அது இப்படி அவன் நம்பி அவன் கிட்ட போய் சரணாகதி பண்ணலாம். அகந்தா சர்வ பாபேபியோ மோக்ஷ இஷ்யாமி மா சுச்சா, நீ சரணாகதி பண்ணு நான் உனக்கு சர்வ பாபத்திலேருந்து மோட்சம் கொடுக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னா சத்திய சங்கல்பன் அப்படின்னா அவன் கட்டாயம் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் சரணாகதி பண்ணலாம். பரம காருணிகத்துவம் அடுத்த குணம், பரம காருணிகனாக பகவான் இருக்கான், கருணைங்கிறது ரொம்ப அதிகமான சுவார்த்த நிரபேட்சியான பரதுக்க நிராகரண இச்சை. இந்த பரம காரணிகத்துவம் இருக்கு அப்படின்னால்தான் ஏதோ சின்ன ஒரு வியாஜத்தினாலே ஒரு சாத்து வச்சிருந்து காப்பாத்தலாம் பகவான். பரம காரணிகத்துவத்துக்கு உதாரணமாக சொல்ற மித்திரபாவேன சம்பிராப்தம் எதிவா ராவண ஸ்வயம் என்கிறபடி, மித்திரன்னு சொல்லி யாரும் இருந்தாலும் கைவிட மாட்டேன் அப்படின்னா ராவணன் வந்தாலும் அப்படின்னா காத்துட்டு இருக்கேன், ராவணனே வந்தான்னா காத்துட்டு இருக்கேன், ராவணுக்கு கஷ்டம்னா விபீஷன் தானே வந்து ராவணன் வரலையா என்ன தனியாக வந்த ராவண விஷயம் வரக்கூடாதோ, ஏன்னா எதிவா ராவண ஸ்வயம் அப்படிங்கிற
ராவணனே வந்தாலும் நான் கேட்டுருந்தேன். தத்தமஸ்ய அபயம் மையா, அபயம் கொடுத்தாச்சு. விபீஷனுக்கு மாத்திரம் இல்லை, ராவணனே வந்தாலும் அபயம் நல்லா கொடுங்க. ராவணனும் வரல, ஆனா வந்தாலும் அபயம் கொடுத்தாச்சு. சூஜி போச்சு கதை, அவன் வந்துட்டான்னா அதுவும் கொடுத்தாச்சு அப்படின்னு சார். அதனால அதான் பரமகாரம் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பரம கருணாபான இருக்கிற அப்படின்னால நம்ம அவனை ஆசிரியலாம். கிருதஜ்ஞத்துவம், அடுத்தது கிருதஜ்ஞன். ஏதோ சின்னதா ஏதாவது பண்ணா கூட தங்கிட்ட ஏதோ பெருசா பண்ணதா நினைச்சுன்னு சொல்லக்கூடியவன், நன்றியோட இருக்கக்கூடியவன். கதஞ்சித் உபகாரேன கிருதே நைகேன துஷ்யதி நஸ்மர தபகாரானாம் சதமபி ஆத்மவர்த்தையா. ஏதோ ஒரு உபகாரம் எப்போ ஒரு தூரம் நம்ம பண்ணா கூட அது பெரிய உபகாரமாக நினைச்சிட்டு துஷ்யதி சந்தோஷப்படுறோம். நாம என்ன சமர்ப்பிப்போம் அப்படின்னா, எங்க இது கூட என்ன சமர்ப்பிப்போம், வாழைப்பழம் சமர்ப்பிப்போம். அதான் நம்மளாலும் புரியும், நம்மளால புரிஞ்சு அவ்வளவு தானே. ஆனா அதுலேயே ஏதோ பெரிய லாபமா எடுத்துட்டு அது வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவர். கதஞ்சித் உபகாரேன கிருத்தேன, இவன் பண்ற விஷயத்த உபகாரமாக ஆக்கிண்டு. வாழைப்பழத்தை சமர்ப்பிச்சோம்னா அது பெரிய உபகாரம் இல்ல உண்மையில பார்த்தா. ஏன்னா பசியா இருக்கவனா அவன், அவனுக்கு அது பசி பட்டினா கிடையாது. அப்ப இந்த வாழைப்பழத்தினாலும் ஒரு லாபமும் கிடையாது, ஆனா கூட அது உபகாரமா ஆக்கிக்கிறான். நாம வந்து சமர்ப்பிக்கிறதுனால எந்த லாபமும் பகவானுக்கும் கிடையாது. நாம ஆகாரம் சமர்ப்பிக்கிறதுனால தான் அவனுக்கு பசி போறதும் இது கிடையாது. நம்ம திருவஞ்சனம் பண்றபடினால்தான் அவனுக்கு வேர்ப்பெல்லாம் போறது அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வஸ்திரம் சமர்ப்பிக்கிறனால்தான் அவன் வந்து அழகா இருக்கான், ஆவண சமர்ப்பிக்கலாம் அழகா இருக்கான் அப்படிங்கிறது கிடையாது. என்ன முடியும், எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய நம்ம எப்படி வஸ்திரம் சமர்ப்பிக்க முடியாது. முதல்ல சர்வ வியாபியா இருக்கணும் வஸ்திரம் எப்படி சமர்ப்பிக்க முடியும், முடியாது. அது மாதிரி ஆகாரம் அப்படின்னா சர்வலோகத்தையும் பக்ஷம் பண்றவனுக்கு நாம என்ன ஆகாரம் கொடுக்க முடியும், கொடுக்க முடியாது. என்ன கேட்டா, நம்ம கொடுக்கற வஸ்திரத்தை சாத்திக்கிறதுக்காக அதை போட்டுக்கிறதுக்காக ஒரு ரூபத்தை எடுத்துன்னு அர்த்தாவதார ரூபம், அதுக்கு வஸ்திரத்தை நம்ம கொடுத்தோம்னா அப்ப ஏதோ பெரிய உபகாரம் பண்ணிட்டுதா என்ன. இந்த ரூபத்துக்கு வஸ்திரத்தை கொடுத்தாங்க இல்லையோ, அதுக்கு பெரிய அவனுக்கு வஸ்திரமும் தேவையில்லை, இந்த ரூபத்துக்கும் வஸ்திரம் தேவையில்லை, அதுவும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அது ஏதோ பெரிய உபகாரம். அப்ப கோயில் ஆகவங்கள்ல சொல்ற கோயில்ல இருக்கக்கூடிய பெருமாள்களை நித்திய ஆராதனம் பண்ணணும், ஒரு நாள் கூட விடக்கூடாது. அதுல பஞ்சகால ஆராதனம் அப்படி திரிகாலம் அப்படிலாம் கணக்கு உண்டு. அப்போ அந்த மாதிரியான பஞ்சகால ஆராதனை அஞ்சு காலமும் உதாரணம், அஞ்சு கால பூஜைங்களா, இந்த மாதிரி ஆராதனைகள்லாம் பண்ணணும் கட்டாயம். ஒரு நாளும் விடக்கூடாது, ஒரு நாளும் கூட அது விடக்கூடாது அப்படின்லாம் சொல்றா. அப்போ நம்ம வந்து இந்த பண்ற ஆராதனத்தை அவன் வந்து பெரிய உபகாரமா நினைச்சிருக்கான். அத ஒரு நாள் கூட உதாமணி ஆராதனை பண்ணு, அது எனக்கு பெரிய உபகாரம். நான் உனக்கு சகல யோகக்ஷேமத்தையும், ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, சகல யோகக்ஷேமத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுதான் பகவான். சில கோயில்ல மூணு வேலை கூட கிடையாது, ஒரே வேலை நடக்கிற கோயில்ல உண்டு. சன்னிதியில ஒரு வேலை மாத்திரம்தான் ஆராதனை, ரெண்டாவது வரைக்கும் கிடையாது. அப்படி பார்த்துருந்தா கூட அது பெரிய உபகாரமா. இப்படி ஒரு ரூபத்தை எடுத்துட்டு இந்த கோயில்ல வந்துட்டு இருந்து இந்த ரூபம் இருந்தா அதுக்கு ஒரு ஆகாரம்னு ஒண்ணு இருந்தா தானே மனுஷனுக்கு திட்டம், அதனால நீ ஆகாரத்தை கொடுக்க நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னா. இதான் கதஞ்சி உபகாரேன கிருத்தேன இகேன துஷ்யதி, நாம பண்றத உபகாரம் ஆக்கிக்கிறான். இந்த ரூபத்தை எடுத்துட்டு பகவான் மாத்திரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்ப பகவான் ஆத்மஸ்வரூபத்தை எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அப்ப அது நிபுஸ்வரூபமா இருக்க முடியும், நம்ம ஆகாரமே கொடுக்க முடியாது. அதுக்கு அதுக்கு ஆகாரம் கொடுக்க முடியாது, திருமணம் பண்ண முடியாது, வஸ்திரம் சமர்ப்பிக்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது, ஆபரணம் சமர்ப்பிக்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அவன் ரூபம் எடுக்கவே அந்த ரூபத்துக்கு நாம எல்லாம் என்னவே. அப்ப பகவான் என்ன நினைக்கிறானா, நான் மட்டும் ரூபம் எடுத்துட்டேன் இவரால் தான் ஜீவிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவு ஒரு கிருதஜ்ஞத்துவம். இவர் தான் எல்லாத்தையும் பண்ற. இது தன்பற்களில் ஒரு வல்ல குறி கண்டால் இனி நம்ம ஒரு காலத்திலும் கைவிடான். அதனால நாம ஏதாவது ஒண்ணு பண்ணோம்னா நம்ம ஒரு காலத்திலும் கைவிட மாட்டான். அது பெரிய, ஏன்னா தன்னுடைய உபகாரமா நினைக்கிறான், நமக்கு பண்ண உபகாரமா நினைக்கிறான், நாம பண்ண உபகாரமா நினைக்கிறான். அடுத்து ஸ்திரத்துவம், ஸ்திரமானவன் மாறாதவன். ஒரு முடிவெடுத்தாத மாறாதவன், என்ன முடிவு எடுத்தான்னா ஆசிரியர்களை ரட்சிப்பேன்னு முடிவு எடுத்தான். அதுல ஒரு நாளும் மாறினதே கிடையாது. நத்தியதேயம் கசஞ்சன, என்ன ஆனாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுதான் உபேசன் வரும்போது. யாரா இருந்தாலும் சரி, சத்ருவே இருந்தாலும் சரி, நேரம் இருந்தா என்னால எங்கிட்ட வந்து ஜெயிச்சா நான் கைவிட முடியாது அப்படின்னு சொல்ற வழி
நத்தியதேயம் கதஞ்சன என்கிறபடியே நம்மை விடா என்ற நம்பிக்கைக்கு நம்ம ஒரு நாள் பகவான் செய்யவிட மாட்டான். ஏன்னா ஸ்திரனானவன். ஏதோ அன்னைக்கு அப்படி சொன்னா இன்னைக்கு எப்படியோ அப்படின்னு நினைக்க முடியாது. அப்படின்னா பரிபூர்ணத்துவம், பகவான் பரிபூர்ணனா இருக்கான், ஒரு நிறைவு இருக்கு, குறைவு கிடையாது. அவாப்த சமஸ்த காமன் அப்படின்னு வேதம் சொல்றது. இதுல என்ன தெரிஞ்சுக்கிறான்னா, பாவகந்தம் பார்க்கும் அத்தனை ஒழிய நாம் இடும் பிச்சையில் வரிசை பாரான் அப்படின்னு. நாம கொடுக்கறதே பிச்சை கொடுக்குற மாதிரி தான் கொடுக்குறோம். மோகன் பெருசா பெருவாள் கொடுத்துருக்கு. ஒண்ணு பிச்சைக்காரர் வந்தான்னா கையில இருக்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா நினைத்து கொடுப்போம். தவிர பத்துக்குள்ள 100 ரூபா 1000 ரூபா கொடுக்க மாட்டோம். ஏன்னா அது நம்ம செலவு 100 ரூபா 1000 ரூபா தான். இவனுக்கு பிச்சைக்காரனுக்கு காயும் இப்போ பெருமானும் நாம அந்த மாதிரிதான் வச்சிருக்கோங்கிற என்கிட்ட அவனுக்கு என்ன கொடுக்குறோம், நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்குறோம் இல்லையே. இதோ கொஞ்சமா கொஞ்சம் கொடுக்குறோம், நமக்கு எல்லாம் வச்சு இருக்கோ, பாக்கி என்னவோ இல்லை அவனுக்கு, மொத்தமும் கொடுக்கறது இல்லையே நம்ம. அதனால இது ஏதோ கொஞ்சமா நம்ம ஏதாவது கொடுத்தா கூட அதை வந்து பெரிய விஷயமா நினைச்சுட்டு நமக்கு அனுகிரகம் பண்றாங்க. இவன் பரிபூர்ணம், பரிபூர்ணனா அப்படின்னால என்ன அப்படின்னு கேட்டான்னா, ஏற்கனவே பரிபூர்ணனா இருக்கிறது அப்படின்னால நாம இடும் பிச்சையிலே வரிசை பாரான். இல்ல இவர் எத்தனை கொடுத்துருக்காரு, அவர் எத்தனை கொடுத்துருக்காரு, இவர் ரெண்டு அவர் நாலு, அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாரு. ஏன்னா இதனால ஆக வேண்டியது கிடையாது, ஏற்கனவே பூரணம்னா இருக்கான். பின்ன இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டானா, பாவபந்தம் பார்க்கும் நாம் இடும் பாவபந்தம் பார்க்கும் அத்தனை ஒழிய நம்மளுடைய பாவபந்தம் பார்க்கான். இவன் எந்த பாவத்துல கொடுக்கறான் அப்படின்னு, ஏதோ ஒண்ணு கடமையே நகரானா இல்ல நல்ல பாவத்தோட கொடுக்கறானா அப்படிங்கறத பார்ப்பான். அது தவிர பூர்ணான் அப்படினா மற்றதெல்லாம் பார்க்க மாட்டான் அப்படின்னா. பரமோதாரத்துவம், அடுத்தது பரம உதாரத்துவம். ரொம்ப பெரிய உதாரணமாக சீவைகுண்டத்தையே பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவு இருக்கக்கூடியது. உபாயதாகவும் உபய கௌரவம் பாத்திராபகரகம் பாராது சர்வஸ்வதானம் பண்ணியும் நாம் செய்தது போராது என்று இருக்கும் மொத்தத்தையும் கொடுக்கறானாம். இவன் இவன் கொடுக்கறது இவனுக்கு என்ன யோகியது இருக்கானே, இவருக்கு போய் மொத்தத்தையும் கொடுக்க முடியுமா, அவனுக்கு கொடுக்க முடியாதுன்னு நினைக்கலையா, ஆனா கொடுக்கறான். இல்ல என்ன பண்ணிட்டா மொத்தத்தையும் கொடுக்கறதுக்கு, ஒன்னும் பண்ணலையே சன்னாரதி தானே பண்ணான் அப்படின்னு நினைக்கிறது இல்லையா. மொத்தத்தையும் கொடுக்கறான், யார் வாங்குறா அவன் என்ன பண்ணி வாங்குறா அதெல்லாம் கிடையாது. ஒரு சாக்கு கொடுக்கறதுக்கு ஒரு சாக்கு கிடைச்சா கொடுத்து போயிடலாம், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு. அது பரம உதாரம், தன்னையே கொடுப்பான் மோட்சத்தை கொண்டு என்ன வந்து சேமிச்சுருது அப்படின்னு சொல்ற அளவு. தரம் பாராதே கொடுக்க, தாழாதே கொடுப்பான், தரம் பாராதே கொடுப்பாங்க. தேசியம் கொஞ்சம் கூட கொடுக்கலாமா வேணாமான்னு பார்த்தா கொடுக்க கூடாது அப்படிதான் இருக்கா, ஆனா கொடுக்கறான் பகவான். இது பரம உதாரத்துவம். இப்படி சர்வஸ்வதானம் பண்ணியும் நாம் செய்தது போராது என்று இருப்பானோ, மற்றதையும் கொடுத்துட்டும் நாம் செய்ததெல்லாம் போராது அப்படின்னு நினைக்கக்கூடிய. கதிபாண்டாதிகளை போலே கதாத்காரம் பண்ணியும் அனுபந்தி பரியந்தமாக பரமபுருஷார்த்தத்தை அபேட்சிக்கைக்கு உறுப்பாம். இது அவசியம் தெரிஞ்சுக்கலாம் பரம உதாரணம். இது எதுக்காக அப்படின்னு கேட்டானா, கட்டாயம் கொடுப்பான்னு மாத்திரம் இல்ல, நமக்கு மாத்திரம் இல்ல, இன்னும் நம்மை சேர்ந்தவர்களுக்கும் கொடுப்பான், கைவிட மாட்டான். ததிபாண்டாதிகளைப் போலே ஹட்டாத்காரம் பண்ணியும், ததிபாண்டன் ஹட்டாத்காரம் பண்ணான், நீ எனக்கு மோட்சத்தை கொடு அப்படின்னா கொடுத்தாதான் விடுவேன். கண்ணன் வந்து ததிபாண்டத்துக்குள்ள மாட்டேன்னு, தயிர் குடம் ஒண்ணு இருந்தது, தயிர் பானை, தயிர் பல்லான்னு சொல்லுவான், தயிர் பல்லான்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ள போய் கண்ணன் ஒழிஞ்சுட்டான். சரி வாண்டா அந்த பானையை மூடிட்டான், வேற யார்டேந்தோ தப்பிக்கிறதுக்காக வந்து அதுக்குள்ள மூடி, அதுக்குள்ள வந்தவன் அம்மா கிட்டே ஓடி வந்தான். ததிபாண்டன் நாட்டுக்கு வந்தான், அங்க பெருசா ததிபாண்டன் பெயர் அவனுக்கே, நான் வாத்துல அவ்வளவு பெரிய தயிர் குடம் இருக்கான், ஏன் அதுக்குள்ளவே ஒழிஞ்சுட்டான். தெரிவாண்டம் பார்த்தா உள்ள கண்ணன் இருக்காங்கிறது தெரிஞ்சது, உடனே மேல மூடி வச்சு மூடிட்டாங்க. இல்ல அம்மா எல்லாம் போனப்புறம் திறந்து விடு, நான் கண்ணன் மோட்சம் கொடுத்தாதான் தருவேன், எனக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லு, அப்பதான் தரத்தேன் அப்படின்னா. மோட்சத்தை இப்படியா கேட்டு வாங்குறது, ஒரு நிர்பந்தம் பண்ணியும், நிர்பந்தத்தை பண்ணி இப்படி மோட்சத்தை கொடு அப்படின்னா, சரி இருந்துட்டு அவனுக்கு கொடுத்துட்டு இவன் வெளியில வரான், நீ மோட்சத்தை கொடுத்தாலும் அப்புறம் நான் உணவு விடுவேன் அப்படின்னா ஒரு நிர்பந்தம். ஹட்டாத்காரம் பண்ணியும் அனுபந்தி பரியந்தமாக பரம புருஷார்த்தத்தை கேட்டு வாங்கலாம். அவன் பரமோதாரனா அப்படின்னாலே
அவங்ககிட்ட நாம கேட்டு வாங்கலாம், நீங்க இது குழு இது குழு அப்படின்னு கேட்டு வாங்கலாம். அனுபந்தி ததிபாண்டன் என்ன பண்ணா, என்னுடைய இந்த பானைக்கும் மோட்சம் கொடு, நானும் எனக்கு கொடுத்தா போறாது பானைக்கும் மோட்சம் கொடு அப்படின்னு. அப்போ அனுபந்திகள் கூட இருக்கிறவங்க சேர்த்து மோட்சம் கொடு அப்படின்னா, இதான் அழகான விஷயம். ஸ்ரீரங்கத்துல ஒருத்தர் அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தார், கூரத்தாழ்வான் ஸ்ரீரங்கத்துல பெருமாள் சேவிச்சிருக்கும் போது அஷ்டோத்திர நாமாவளி சொல்லிட்டு இருந்தார். அப்போ ததிபாண்டன் கதை வந்து அஷ்டோத்திர நாமாவளியில ததிபாண்டனுக்கு மோட்சம் கொடுத்தவன் அப்படின்னு வந்தது. அத்தனை சொல்லிட்டே இருந்தவன் என்ன பண்ணார், இந்த ததிபாண்டத்துக்கு மோட்சம் கொடுத்தவன் அப்படின்னு ஒன்னு உடனே அத்தனை நீத்திட்டார். அதோட அதோட போறோம் விட்டார். ரங்கநாதன் என்னன்னு பார்த்தாராம், எனக்கு மோட்சத்தை கொடு அப்படின்னாராம். அவனுக்கு மோட்சம் கொடுக்கிறது, எனக்கு மோட்சத்தை கொடுங்கண்ணா, பெருமாளுக்கே கோபம் வந்துச்சு, மோட்சத்தை கொடு அப்படின்னு கீரைகட்ட கேக்குற மாதிரி கேக்குறீங்க, கீரைகட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டே இருந்தா திடீர்னு பார்த்தா மோட்சத்தை கொடு அப்படின்னா, மோட்சம் எனக்கு கிளிக்கிறே அது என்ன குடுத்துட முடியுமா அப்படின்னா, பெருமாளுக்கு கோபம் வந்துருக்கான். கோபம் வந்து ரங்கநாதனை எழுந்து உட்காந்து மோட்சம் கேட்கறதுன்னு ஒரு விவசாய இல்லையா, யார்தான் கேக்குறது என்னதான் கேக்குறதுன்னு இது கேட்கலாமா அப்படின்னாராம். இவர் சொன்னார், ததிபாண்டன் கொடுத்தோ என்னன்னு கொடுத்து, அப்ப ததிபாண்டன் கொடுத்தா எனக்கும் கொடுத்தாடணும் அப்படின்னா, அதை கேட்டு பெறுவானே மறுபடியும் வேற வழி இல்லை, வேடிக்கையா சொல்லுவா அதெல்லாம். அதாவது அது விஜயாபனம் பண்ற ஆச்சாரியர் தான், ததிபாண்டனுக்கு மோட்சம் கொடுத்த வைபவத்தை ரொம்ப ஆச்சரியமா விஜயாபனம் பண்றான். அவதாரியம் இருந்தா அவன் கிருஷ்ணனுக்கு அவன் வந்து கட்டுப்பட்டு இருக்கான், இப்போ ததிபாண்டனுடைய பாணிக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கான். பரம உதாரணா இருக்கும், நமக்கும் மோட்ச பரியந்தமான எந்த பலனை கேட்டாலும் பகவான் கொடுப்பான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த ரீதியில இப்படி 12 குணங்களை எடுத்து சொன்ன வாத்சல்யத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த 12 நாராயண நாமத்துல தெரியலாம். நமக்கெல்லாம் கதியா இருக்கான் அப்படின்னா இத்தனை இருந்தா தானே கதியா இருக்க முடியும். அதனால இதுல இருந்து நல்லா தெரியும். இப்படி மற்றும் சரணநிலைக்கு உபயுக்தமான குணங்களையும் அவற்றினுடைய உபயோக விசேஷங்களையும் இங்கே அனுசந்தித்துக் கொள்வது. இது மாத்திரம் இல்லை, இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பார்த்துக்கோங்கன்ட்டு. இன்னும் நமக்கு தேவையான குணம் பகவான் சரண்ய, சரண்யன்னா அவனை தான் நாம சரணாகதி பண்ணணும். அப்ப சரணாகதி பண்றதுக்கு அப்ப அவனுக்கு ஏற்ற குணங்கள் என்னென்ன இருக்கோ எல்லா குணங்களும் இப்ப சுவாமித்வம் அப்படின்னு பார்த்தோம், சுவாமித்வம் சேஷித்வம் நிறைய இருக்கு. இப்ப எல்லாம் பகவான் கிட்ட இருக்கிற அந்த குணங்களை எல்லாமே நரசிம்மசாஸ்திரி இன்னும் கூட நிறைய சொல்ற அந்த குணங்கள் எல்லாமே நம்ம அனுசந்தானம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்க. ரெண்டாவது மறுபடியும் ஸ்ரீமதே நாராயணாயன மகன், அங்கே ஒரு நாராயணன், அது வந்து பல திசையில சொல்லும் பலனை பகவான் கிட்ட கைங்கரியம் பண்றேன். அப்ப அதுக்கு வேண்டிய குணங்கள்லாம் அங்க வச்சுக்கணும், பரம போக்கியத்துவம் சுவாமித்வம். சுவாமியா இருக்கு அப்படின்னா நான் கைங்கரியம் பண்றேன், அவன் சுவாமி அதனால நான் கைங்கரியம் பண்றேன். பரம போக்கியத்துவம் ரொம்ப போக்கியனாக கைங்கரியம் பண்றது அப்படிங்கிறது கஷ்டம் இல்ல, போக்கியனாக என் பெருமான் இருக்கக்கூடியவன் அப்படின்னு முதலான குணங்களே தான் அங்க சொல்லும். இப்படி நாராயண சுந்தரத்துக்கே இப்படி பல அர்த்தங்கள், அதாவது பல குணங்கள், அந்த குணங்களை நான் அனுசந்தானம் பண்ணலாம் என்பதாக இருக்கும். சரணம் அப்படின்னா இரண்டு திருவடிகளை அப்படின்னு அர்த்தம், பெருமானுடைய இரண்டு திருவடிகளை நான் சரணாகதி பண்றேன். பெருமானை சரணாகதி பண்றேன்னு சொன்னா போதும், ஆனா திருவடிகளையும் சரணாகதி பண்றேன் அப்படின்னா அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தோடு கூட நமக்காக வந்து இருக்கிறவன் இந்த சரணாகதிக்காக தான் நமக்காக வந்திருக்கான். பக்தர்கள் எல்லாம் யாரும் இந்த சரணாகதி பண்ணுவாளோங்கிறதுக்காக தான் வந்திருக்கான். அதனால அத அந்த ஒரு சுபாவத்தை அனுசந்தானம் பண்றேன். யார் யாரோ எல்லாரும் வரட்டும் வந்து என்ன சேவிக்கிறான், எங்கேயோ இருந்ததுன்னா யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறதுக்கு தான் நான் வரேன். யாரையா வந்து சரணாகதி பண்றாலும் எல்லாம் பண்ணட்டும். திருவேங்கடபடியான பத்தி தேசியம் சொல்லும் போது இவன் நல்லா பயிர் தொழில் நல்லா பண்றான், என்ன சரணாகதி பண்றவாள் தான் பயிரான், அந்த பயிரெல்லாம் நல்லா விளைக்கிறான் அப்படின்னா விளைவிக்கிறான். வயல்ல பயிர் நிறைய விளைவிக்கிற மாதிரி சரணாகதி பண்றவா நிறைய பேரை உண்டாக்கினவனே திருவேங்கடபடியான் தான். அவெல்லாம் வந்து சரணாகதி பண்ணிட்டு இருக்க சந்தோஷமா இருந்தது. பயிர் விளைவிக்கணும்னா அதுக்கு ஜலம் இருந்தது, அந்த ஜலம் தான் தன்னுடைய தயையை கொடுத்துக்கான், கருணையை கொடுத்து கருணைங்கிற ஜலத்தை கொடுத்து நம்ம திருவேங்கடமுடையான ஆனவன் சரணாகதர்கள் அப்படிங்கிற பயிரை எடுக்கிறான் அப்படிங்கிற
அது சொல்றதுக்காக தான் இந்த திருமேனி சம்பந்தம். குணங்களோடு கூட அந்த திருமேனியோட இருக்கக்கூடிய பகவானை நாம நினைக்கணும். அதுக்காக சரணங்கிறது ஒரு உதாரணம் தான். அந்த திருடி மாத்திரம் இல்லை, திருமேனி மொத்தத்தையும் நாம எடுத்துக்கணும். திருடி விசேஷத்தை சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டானா, அனசக்கிரமையும் ஹி சரணம் அப்படிங்கிற மாதிரி திருவடியை பிடிச்சிருந்தா யாரா இருந்தாலும் விட முடியாது. பெருமான் மாத்திரம் இல்ல, பரமோதாரணா பகவான் மாத்திரம் இல்ல, ஔதாரியமே இல்லாதவங்க கூட காலை பிடிச்சிருந்தா அவனுக்கும் கொஞ்சம் ஔதாரியம் பிறக்கும், அவனுக்கும் கொஞ்சம் கருணை பிறக்கும். கருணையே இல்லாதவனுக்கு கூட கருணை பிறக்கும் காலை பிடிச்சிருந்தா. அதனால அதுதான் நமக்கு விசேஷமான இடம் அப்படிங்கறதுக்காக இந்த சரணம் அப்படின்னு சொல்லியிருக்க. ஸ்ரீ ரங்கநாதனுடைய கையே நம்பியிருக்கேன் அப்படின்னு ஆச்சாரியர் எல்லாம் சொல்லுவான். ரங்கநாதனுடைய திருத்திங்கிறது அபய ஹஸ்தத்தில் இருக்கு, அபயம் கொடுக்கிறேன். அப்போ அபயான்விதம் அக்ரிமம் கரம் வா பவதி சேகரிதம் பதாம்புஜம் வா அப்படிங்கிற சுவாமி தேசிகன் பாதுகாக்கிறத. அந்த திருவடியோ இல்ல அந்த திருக்கையோ ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எனக்கு அபயமா இருக்கும் அப்படின்னா, அதனால அந்த அபயத்தை கொடுக்கறதுல திருவடிக்கு சமங்கிறது எதுவுமே கிடையாதுங்கிறதுனால ஸ்ரீமன் நாராயண சரணம் அப்படிங்க. முகத்தை பார்த்து சரணாகதி பண்றேன் அப்படின்னு சொல்லாமல் முகமும் அழகா தான் இருக்கு, முகத்தை பார்த்து சரணாகதி பண்றேங்கிறதுல அவன் காலில் விழுந்து கேட்கற அப்படிங்கிற மாதிரி. சரணம் பிரபத்தியே, சரணம்னா உபாயம்னு அர்த்தம். சரணத்துக்கு பல அர்த்தம் உண்டு, இந்த இடத்துல உபாயம்னு அர்த்தம். அதுவேதான் உபாயம், வேற உபாயம் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். பிரபத்தியே அப்படின்னா நம்புகிறேன்னு அர்த்தம். அதாவது சம்ஸ்கிருதத்துல இந்த பத்து தாத்துக்கு ஞானம் அர்த்தம், கத்தியத்தா புத்தி பிரபத்தியன்னா அடைகிறேன்னு அர்த்தம், சரணம் அடைகிறேன்னு அர்த்தம். இந்த அடைதல் போதல் வருதல் இதுக்கெல்லாம் சம்ஸ்கிருத்த வந்து ஞானம்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்ப அந்த ஞானம் எனக்கு இருக்கு, பகவான் நாராயணனே ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் அப்படிங்கிற ஞானத்துல நான் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஸ்ரீமதே நாராயணாயணமா, அப்படி பரம போக்கியனா பிராட்டியோடு கூட இருக்கக்கூடிய நாராயணன், ரெண்டு பேருக்கும் சேர்த்து இருக்கும்போது கைங்கரியம் பண்றோம். அந்த நாராயணக்கே ஸ்ரீமதே நாராயணாய, அந்த நாராயணக்கே கைங்கரியம், மொத்தம் கைங்கரியம் மாத்திரம் இல்ல, அப்ப இருக்கிறதுல அவனுக்கு தான் நமஹா எனக்கு இல்லை அப்படின்னு தன்னை ஒத்துறேன். எனக்கு எந்த பலனும் இல்லை, பகவானுக்கு கைங்கரியம் செய்யறது தவிர வேற எந்த பலனும் எனக்கு இல்லை அப்படிங்கிறது, எனக்காக இல்லை அப்படின்னு சொல்லு. ஆக இப்படி ஜோயமந்திரத்தினுடைய அர்த்தத்தை அருளி செய்கிறார். இங்க வந்து சுருக்கமாக தான் சொல்லிருக்கும், இது மொத்த அர்த்தமும் தெரிஞ்சுக்கணும்னா ஆச்சாரியார்கிட்ட தான் கேட்கணும் காலட்சேபமாக. ஏன்னா இதுல எது பதினஞ்சு இருபது பக்கத்துக்கு இருக்கு, இப்போ ஒரு திருநாமத்தில் முடியுமாண்ணா ஆச்சாரியன்னு கேட்டு நீங்க எப்படி ஸ்ரீமன் நாராயணங்கிறதுக்கெல்லாம் எப்படி அர்த்தம் சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக மந்திரம் மந்திரத்தினுடைய அர்த்தங்கள் இதெல்லாம் ஆச்சாரியம் மூலமா கேட்டாதான் சரியா இருக்கும். அதுக்காகவே கூட இங்க வந்து திருநாமத்துல சுருக்கமா சொல்றேன்னு சொல்லலாம், விசாரமா சொல்லலாம், ஆனா திருநாமத்துல சுருக்கமா ஒரு குறிப்பு மட்டும்தான் கொடுக்குறேன். அதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இதுக்கெல்லாம் ரகசியம்னு பேர். அது பற்றி கேட்டு ஆச்சாரியர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமான முடியினால பெருமாளுடைய திவ்யாத்த சுரூபத்தை சொல்லாமல் இங்க வந்து பெருமாளுடைய திருமேனியை சொல்லிருக்கேன். இப்ப சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியன் சுருக்கம் சிவன் நாராயணம் சரணம் பிரபத்தியன் சொன்னா கூட போதும். ஆனா ஆத்மஸ்வரூபத்தை சொல்லாமல் திருமேனியை சொன்னார் இந்த இடத்துல. ஏன்னா திருமேனி தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். இது பிராதானியத்தை பற்றி கத்தியத்தில் குணங்களுக்கு முன்னே திவ்யமங்கல விக்கிரகத்தை அருளி செய்தாரு. திவ்யாத்மஸ்வரூபத்திலே தெளிவுடையதா இருக்க செய்தேயும் மூர்த்தம் பிரம்ம சதோபிதம் ரூபம் இரத்தியற்புதம் என்கிறபடி ஈஸ்வரன் தனக்கும் போகிதமான வித்து விக்கிரக அனுபவத்திலே ஊற்றத்தாலே திருமங்கியார் சொல்லும் போது திருமங்கல விக்கிரகத்துல அவருக்கு ரொம்ப இது ரொம்ப ஈடுபாடு அதிகம். திருமங்கி ஆழ்வார் தம்மை ஈஸ்வர விஷயத்தில் தேகாத்மவாதிகளாக அருளி செய்வார். திருமங்கி ஆழ்வார் என்ன பண்ணான்னு கேட்டா, பகவத் விஷயத்துல தேகாத்மவாதினாரா, தேகாத்மவாதினா சரீரமே ஆத்மா அப்படின்னு நினைக்கிறது அப்படின்னு சொல்றவாளுக்கு தேகாத்மவாதி இல்லையா, உண்மையிலே சரீரம் வேற ஆத்மா வேற.
இது வந்து அடிப்படை ஆத்மீகத்துல ரொம்ப ஆத்தம் ஞானத்துல ரொம்ப அடிப்படையான வாரம். இது கூட தெரியலன்னா அவன் வந்து நாஸ்திகமா அவன் சரீரம் வேற ஆத்மா வேற இதுதான். இது ஒத்துல அதுவும் தேகாத்மம் வரீங்க தேகத்தையே ஆத்மாவா நினைச்சிருந்தான். திருமங்கையார் என்ன சொல்றாரு அப்படின்னா பெருமாள் விஷயத்துல நானும் அப்படிதான் நினைச்சிருந்தேன். பெருமாளுடைய திருவள்ளி இருப்பது அதேதான் ஆத்மாவா நினைச்சிருந்தேன். பகவானுடைய ஆத்மஸ்வரூபங்கள் வேற இருக்கு, ஆனா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஆத்மஸ்வரூபம் எப்படி வேணா இருக்கணும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இந்த கோயில்ல தேவை சாதிக்கிற திருவள்ளி இருப்பது அதுதான், அதுதான் நாராயண் பத்மநாபம்னா இவர்தான் அப்படின்னா ஆத்மம் ஒத்துக்காது. திருமேனி பத்மநாபம் இல்லை, திருமேனிக்குள்ள அபிமானிக்கு பகவான் ஒருத்தருல அவர்தான் பத்மநாபம். திருமேனிங்கிறது நம்மளுடைய நமக்கு சரீரம் இருக்க மாதிரி அவன் எடுத்து சரீரம் தான். ஆனா ஆழ்வார்கள் என்ன சொல்றா அப்படின்னா எனக்கு இது போல அது வேண்டாம், இந்த திருமேனி இருக்கையோ இதுவே போதும், அது எப்படி வேணா இருக்கிறது போதும் அப்படிங்கிறா. ஏன்னு கேட்டா அந்த திருமேனியை பகவான் எடுத்தது அதுக்காக கதையை ரூபம் பிரசாதாரா நாயுதானி யசாஸ்தரம் பிரசாதாரா பக்தானம் பொன் பிரசாதம். உனக்கும் ரூபம் கிடையாது, உனக்கும் ஆயுதம் கிடையாது. இதுக்கு ஆயுதங்கள் எல்லாம் இருக்கு பகவானுக்கு, ஆயுதங்கள் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. சங்கப்பத்திரம் போட்டு அழிக்கிறதுல வில்லு போட்டு அழிக்கிறதுல சம்மாரத்துல கிடையாது, வேற சம்மாரத்துல சக்கர சங்கப்பத்திரம் சங்கப்பத்திரம் இருக்கு. ஆயுதங்கள் எல்லாம் இருக்கு, அப்போ ஆச்சாரம் தான் இருக்கு. சங்கப்பத்திரம் என்ன நடக்கும்போது ஒரு ரூபம் தான் இருக்கு, இப்ப கையால கையினங்கள் இருக்கு. அப்ப சக்கரே ரூபம் செக்க ஆதாரகா ஆவிதான் செக்க ஆஸ்பதம். உனக்கு முடியாது இடமும் கிடையாது, எல்லாத்திலும் உனக்கு இடம் இருக்கு வரும் புருஷாசாரகா. ஆனால் கூட புருஷன் போல ஒரு ஆதாரத்தை இது சென்று நீ வந்தது பக்தான் பிரகாசி பக்தர்களுக்காக அவர்களுக்காக இருக்கிற திருமணி இருக்கு அப்படிங்கிறது. அதனால திருமதியாளர் என்ன சொல்றாரு, இப்ப எனக்காக இந்த திருமணி வச்சிருக்கியோ அப்ப அந்த திருமணி உங்களுக்காக தான் எடுத்திருக்கீங்க, உமக்காக எடுத்துக்கீங்க. அப்ப எங்களுக்காக எடுத்திருக்கீங்கன்னா எனக்கு இந்த திருமணி. அதான் ரொம்ப அழகான வார்த்தை இது. ஈஸ்வரன் தனக்கும் போக்கியமான நித்திய விக்கிர அனுபவத்தின் ஊற்றத்தாரே திருமங்கியான தம்மை ஈஸ்வர விஷயத்தில் தேகாத்மவாதிகளாக அருள் செய்வார். திருமங்கியாக ஈஸ்வர விஷயத்தை நான் தேகாத்மவாதி நான் ஆசிரியிருக்கேன் சரியா ஆத்மாவை தவிர ஆத்மா இல்லை நான் அதுதான் அதனால மோட்சம் கூட வேணாம் திருமணி நான் கேட்கிறேன் அப்படின்னு. அப்படி ஆசை பார்த்தா என்னன்னா அது அது நியாயம் என்ன கேட்டாங்கன்னா பகவானுடைய திவ்யகுண்டம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது. ஈஸ்வரன் தனக்கும் போக்கியமான திவ்யகுண்டம் இருக்கிறது, அவருக்கும் போக்கியமானது அந்த சரீரம் பெருமாளுக்குமே ரொம்ப போக்கியம் நமக்கு மாத்திரம் இல்லை. ரூபம் அதை சொல்லும் போது ஆரோக்கியா இருக்கிறது போது ரூபம் எது அத்தியல் புதம் ஈஸ்வரனுக்கும் ரொம்ப போக்கியதமா இருக்கக்கூடியது. அது இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன கேட்டானா அந்த தீவங்களை விக்கிரகத்தை தான் நாம சொல்லணும், ஏன்னா நம்ம பாபத்தை போக்குறது இந்த விக்கிரகத்தை சேர்த்து சொன்னா. அதனால பார்த்தோம்னாலே போதும் பாபம் மருதியும் தான் அப்படிங்கிற கண்ணால தீவங்களை விக்கிரகத்தை சேர்த்தாலே கண்ணால பார்த்தாலே கரையாள கையால கூட்டினாலே அப்போ மொத்த பாபத்தையும் போக்கடிக்கும் அப்படின்னு ஒரு பெருமை அது இருக்கு. ஆத்மஸ்வரூபத்தை என்ன ஆனாலும் கண்ணால பார்க்க முடியும், ஆத்மஸ்வரூபத்தை கையால வாங்க முடியும். இல்லை நீ கண்ணால பார்த்தாலும் கையால வாங்க முடியும், அப்போ என்ன ஆனாலும் கண்ணால பார்க்க முடியாது அப்படிங்கும் போது என்ன. அப்போ இது நமக்காக ரூபத்தை எடுத்து தோன்றி கண்காணம் வந்துங்கிறார் ஆழ்வார். நீ தோன்றி அவதாரம் பண்ணி நான் என்னுடைய கண்ணாலே நான் பார்க்க முடியும் வந்திருக்கேன் அப்படிங்கிற அப்படி இருக்கக்கூடிய அந்த தீபங்கள விக்கிரகம் தான் நமக்காக பகவான் இருக்கின்ற ரூபம். அதனால அதுதான் கேள்வி பகவத்வரூபத்துக்கு சுகத்தம் இல்லை, அதன் ஆசிரியத்தும் இல்லை, சஞ்சார ஒன்றை விஷயங்கள் எல்லாம் நிறைய சொல்ற பராவர சுகத்ராத்தியம் பிரேமபோத பிரசாதம் ஸ்வரூபா சுவாமியோ ரூபம் உபாதே அமைந்த சுகத்திராத்தம் பகவானுடைய ரூபம் சொல்லு ஸ்ரீமங்கல விக்கிரகம் அதுதான் வேணும் அப்படின்னா. தாசபோதம் ஔதித்யாதிசயத்தாலும் அனதிக்கிரமணியும் சரணகிரகணம் என்கிறவனையே கிருபோத்தம்பவத்வாதிசயத்தாலும்
சவாமர சிந்தனையுடைய போக்கியத்துவ விஷயத்தாலும் திருவடிகளை அவலம்பிக்கிறான். திருவடிகளை அவலம்பிக்கிறேன் கேட்டா அவர் சுவாமி கேட்கிறான், திருவடிகளை அவலம்பிக்கிறான். அது மாத்திரம் இல்ல, காலப்பட்சா ஒரு நாள் யாரும் விட மாட்டான், அதனால கட்டாயம் அவலம்பிக்கிறான். அது மாத்திரம் இல்ல, இந்த திருவடி போக்கியமாக இருக்கு, அதனால அவன் ஜீவிக்கிறான் அப்படிங்கிற இந்த மாதிரி பல பேர் சொல்லியிருக்கான். உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு ஆழ்வார்ந்து இருக்கும், திருவடி கீழே நான் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு. இப்படி சரணோ ஸ்ரீமன் நாராயணுடைய திருவடிகளையே சரணாகதி பண்றேன், ஸ்ரீமதே நாராயணாயணமாக, ஸ்ரீமானான நாராயணனுக்கு மாத்திரமே தான் ஐந்திரியன் என்பதாக துவயத்தினுடைய சாரமான அர்த்தம். துவயத்தினுடைய சாரமான சொல்ல போற இப்ப வந்து துவய மந்திரத்தினுடைய அக்ஷரங்கள் பதங்கள் இதனுடைய அர்த்தத்தை வச்சு பார்த்து சொன்ன திருநாமம் இப்ப பார்த்தோம். 965 ஒரு திருநாமம் மாத்திரம் தான் ஆயிருக்கு. இதுல இந்த சரணாகதி பத்தியான பல விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு, அதெல்லாம் அடுத்த திருநாமத்துல இருந்து சொல்றேன். கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.